சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்க்வைரி செய்யவும். உங்களுக்கு முகப்பருவு முகப்பருவடு கருப்பிள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. முதல் முறையா சக நடிகர் அவர் கூட பணியாற்றணும், அவருடைய ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நாம் வந்து கலந்துக்குவோன்னு நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டோம். இது வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு ஹியூமானிட்டி, அவ்வளோ பேர்கிட்ட வந்து அவர் நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காங்க. சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், எங்கள் அம்மாலாம் அன்றைக்கி கண் கலங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க, மலேசியா சிங்கப்பூர்லலாம் நிறைய பேர் அழுதுகிட்டே பேசினாங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தராக அவரை வந்து நினைச்சோம். அவர் ஒரு நடிகராக மட்டுமே பார்க்கல, எல்லாத்துலேயும் வீட்டில் ஒரு சித்தப்பாவா, ஒரு மாமாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, அந்த மாதிரி எல்லோரும் அந்த ரிலேஷன்ஷிப்போட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே பொதுவாகவே மக்கள் வந்து திரைக்கலைஞர்கள் மீது வந்து அதிகமான ஒரு ஒரு அன்பையும் பாசத்தையும் வந்து அவங்க வைக்கிறாங்க. அதுவும் நகைச்சுவை சார்ந்த ஒரு விஷயம் செய்கிறவங்க மேலே வந்து இன்னும் அதிகமான ஒரு ஈடுபாடு மக்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை இழக்கும்பொழுது ஒவ்வொருத்தருமே தன் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்ததாக தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அது விவேக் சாருடைய விஷயத்தில் நாம் நிறைய பார்க்க முடிஞ்சது. அன்றைக்கி நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிருந்த போது கூட பார்த்திங்கன்னா, அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற நிறைய சாமானிய ஜனங்கள், நிறைய பேர் ஃபேமிலியிலேருந்து அந்த தெருவில் இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்லேருந்து வந்த சாதாரண மக்கள் நிறைய பேர் அவரை பார்க்க வந்தாங்க. ஒரு நடிகர்கள் தவறிட்டாங்க, காலமாயிட்டாங்கன்னா சக பணியாளர்கள் மட்டும் வந்து பார்க்குறதுன்றது வந்து ஒரு அவர் ஒரு கலைஞராக அவர் வந்து நல்ல இருந்திருக்காருன்னு சொல்லலாம், அதுக்கான அடையாளம். பட் ஒரு வெகுஜன மக்களை அதிகமாக வந்து ஈர்த்து அவங்களும் அவருக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மையிலேயே அவர் ஜனங்களின் கலைஞனாக எப்படி இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ கூட நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில், ஒரு ஹேண்டிகேப், அவரால் ரெண்டு கால் நடக்க முடியல, அவர் ஒரு மாலையோடு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக லைனில் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தார். ஸோ இது எதுனா எப்படி ஒரு மனிதராக நம்ம வாழணும் அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிட்டு போன ஒரு மனிதராக இருந்திருக்காரு. நிறைய பேர் நம்ம வந்து அவங்க வாழ்கிற காலத்தில் அவங்களுடைய நல்ல விஷயங்களை நாம் வந்து கவனிக்க தவறிவோம். எவ்வளோ நல்லது செஞ்சாங்கன்றது, அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவ்வளோ செஞ்சுருக்காங்க, இப்படி செஞ்சுருக்காங்க, அப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட்டை வந்து நம்ம பேசுகிற ஒரு காலத்தில் தான் எப்பயுமே இருக்கிறோம். அது மட்டும்தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அவர் நட்டு வைத்த மரக்கன்றுகள் இன்றைக்கி வந்து எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்விட்டர்லலாம் கூட பார்த்தா நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும், அவருடைய அவருக்கு புகழஞ்சலி நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ நாங்கள் நிறைய சர்வீஸ் நாங்கள் மரக்கன்றுகள் நடுறதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் நிறைய இடங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தாமோன் வந்திருக்காங்க, அவங்க தொடர்ந்து இதை செய்கிறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் போசனாக இருக்காங்க, நிறைய பேர் அதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, அவருடைய டார்கெட் வந்து 1 கோடி மரம், அது நம்ம எல்லாம் நினச்சோம்னா ஒரே நாளில் செய்ய முடியும். ஆளுக்கு ஒன்று நட்டோம்னா அவருடைய ரசிகர்கள் போகிறான், அந்த 1 கோடின்றது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சிஜனை வந்து எப்படி ஒரு விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இயற்கை நமக்கு இலவசமாக கொடுக்குற ஆக்சிஜனை நம்ம வந்து நம்ம சரியாக பராமரித்து வளர்க்காமல் போயிடுறோம். அது இது எல்லாமே நமக்கு ஒரு செய்திகள் தான், கோயின்ஸ்டன்ஸாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்திகள் தான். கலாம் ஐயா எப்படி வந்து ஒரு பொறுப்பை வந்து விவேகானந்தர்கிட்ட கொடுத்து இதை நீ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரோ, அதை எப்படி அவர் முழு மனசோடு இறங்கி செஞ்சு அவ்வளோ ஒரு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மக்களுடைய மனசை அவர் சம்பாதிச்சிருக்காரோ, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் விவேகானந்தருடைய ரசிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை கலைஞர்கள் அத்தனை பேரும் நமக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் எப்படி ஒரு டார்கெட் நமக்கு கலாம் ஐயா விவேகானந்தனை கொடுத்த மாதிரி, விவேகானந்தா இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ அதை நாம் வந்து நிறைவேற்றணும், அதுக்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்க்வைரி செய்யவும். உங்களுக்கு முகப்பருவு முகப்பருவடு கருப்பிள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க.